بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي خلق الإنسان فسواه فأدله في أي صورة ما شاء ركبه وأنعم عليه بنعم سابغات ولو شاء منعه وشق له سمه وبصره وجعل له لسانا فانطلقه وجعل له لسانا فأنطقه وخلق له عقلا وكلفه وصلى الله تعالى وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد புகழனைத்தும் சர்வலோக இரட்சகனான எம்மை படைத்து பரிபாலித்து உணவு தந்து உடை தந்து கோடான கோடி நியமத்துக்களை செய்து அதிலும் எம்மை சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கச் செய்து உண்மை தௌஹீத் வஹதத்துல் வுஜூதை அறியச் செய்து ஒரு உண்மையான ஷேகின் கீழே எங்களை வாழச் செய்திருக்கும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சையிதுனா வ நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் சொன்ன வழியை நடந்த வழியை அடியொட்டி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், ஆரிஃபீன்கள், குறிப்பாக இந்த இடத்தின் நாயகர் சங்கைக்குரிய அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தசல்லாஹு ஸிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், எங்களுடைய எல்லா மஷாயிஹ்மார்கள் மீதும் சலவாத்து சலாம் கூறியவனாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை தக்குவா செய்து அவனை அஞ்சி நடக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த உலகிலே எங்களை மனிதனாக படைத்ததுவே மிகப்பெரிய நியமத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனாக படைத்தும் கூட இன்னும் எத்தனையோ கோடான கோடி நியமத்துக்களை அவன் எங்களுக்கு அன்றாடம் ஒவ்வொரு வினாடியும் அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான், செய்தும் இருக்கிறான், இனி செய்யவும் இருக்கிறான். ஆனால் நாங்கள்தான் அவனுக்கு நன்றி செலுத்துவதிலே மக்கள் மிகவும் கவனஹீனமாக அல்லாஹ் தந்த நியமத்துக்களை துஷ்பிரயோகம் செய்து அவற்றை வீணடிப்பதிலும் எமது காலத்தை நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புனித தீனுல் இஸ்லாத்திலே, அதுவும் சத்திய கொள்கையாகிய வஹ்தத்துல் வுஜூதை அறிவளவில் அறிந்து வைத்திருக்கின்ற நாங்கள், அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எதையெல்லாம் செய்யுமாறு ஏவினார்களோ, எதையெல்லாம் தடுத்தார்களோ, அவற்றை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை வீணடிக்காமல் செய்து வருகின்ற போது, பேணி வருகின்ற போது, எங்களுக்கு இந்த அறிவினுடைய, நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற உண்மையான தௌஹீதுடைய உண்மை ரூபம், அதை கண்டு அதிலே திளைக்கக்கூடிய இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற முடியும். ஏன்? உள்ளங்களிலே அசூசிகளை, நஜீசுகளை நிரப்பி வைத்திருந்தால், அசுத்தம் தேங்கி இருந்தால், அல்லாஹுடைய ஒளிவு அங்கே தரிபாடாகுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும்.
அல்லாஹ்வுடைய ஒளி எமது உள்ளத்தில் தங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எமது உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எமக்கு அல்லாஹு தாலா தந்த நியமத்துக்களை நேரான பாதையிலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும். உதாரணமாக எங்களுக்கு அல்லாஹு தாலா கையை தந்திருக்கிறான், இதுவும் ஒரு நியமத்து. இந்த கையை கொண்டு எத்தனையோ வேலைகளை நாங்கள் செய்து வருகிறோம். கால்களை தந்திருக்கிறான், நாங்கள் நாடிய இடங்களுக்கு இந்த கால்களை கொண்டு போகிறோம். ஆனால் இந்த கையை கொண்டோ காலை கொண்டோ அல்லாஹ் தடுத்தவற்றை செய்யவும் கூடாது, அல்லாஹ் தடுத்த ஒன்றளவில் நாங்கள் நடக்கவும் கூடாது. ஒருவர் பாவமான காரியமளவில் நடந்து செல்கிறார் என்றால் அவர் அல்லாஹ் கொடுத்த கால்கள் என்ற நியமத்தை கொண்டு பாவத்தளவில் செல்கின்ற போது அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்குள்ளானவராகின்றார். அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு பார்வையை தந்திருக்கிறான், கேள்வியை தந்திருக்கிறான், பேச்சை தந்திருக்கிறான், நாவை தந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் நாங்கள் அல்லாஹு தாலாவும் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன வழியில், எங்களுக்கு ஏவிய வழியில், எங்களை தடுத்த வழியை தவிர்ந்து ஏவியதை எடுத்து நடக்கின்ற போதுதான் அந்த நியமத்துக்களை, அந்த அமானிதங்களை பாதுகாத்தவர்களாக நாங்கள் ஆகுவோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அமானிதங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்த அநியாயக்காரர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹு தஆலா இவற்றை துஷ்பிரயோகம் செய்து அதற்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் திருந்தாமல் அப்படியே இருந்து மரணிக்கக்கூடியவர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டான். அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய நியமத்து நாவு என்று ஒன்று இருக்கிறது. அதாவது நாங்கள் இன்று நினைத்ததை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒன்றை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு விளைகின்ற போது அதற்கான பெரும் துணை சாதனமாக இந்த நாவு இருக்கிறது. நாவு இல்லை என்றால், எங்களுக்கு பேச முடியாது என்றால், எங்களுடைய உணர்வுகளை முழுமையாக நாங்கள் யாரிடமும் வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பேச்சை தந்திருக்கிறான், நாவை தந்திருக்கிறான் என்பதற்காக நாங்கள் நாடியதை எல்லாம் பேச முடியாது, அல்லாஹ் தடுத்ததை எல்லாம் பேச முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் என்று எச்சரித்தவைகளை எல்லாம் நாங்கள் இந்த நாவை கொண்டு பேச முடியாது. இந்த நாவினுடைய அளவு சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பாரதூரம் மிகப்பெரியதாக இருக்கும். அதனால்தான் சொல்லுவார்கள், தீயால் சுட்ட புண்கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறாது என்று சொல்வார்கள். அத்தகைய வலுப்பமிக்க ஒன்றுதான் நா. இந்த நாவு மக்களை வேதனைப்படுத்துவதற்கும், மக்களுடைய குறைகளை பேசுவதற்கும், அடுத்தவர்களை பற்றி பேசி திரிவதற்கும், பொய் செல்வதற்கும் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது அல்லாஹு தஆலாவிடத்திலே குற்றம் இழைக்கப்பட்ட நாவாக கருதப்படும். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை பேசக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவனாக ஆக்கி வைத்திருப்பதற்கு நாங்கள் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு அவனை தொழுது வணங்கி திக்ருகள் செய்து அவனுக்கு நன்றி செலுத்தினால் கூட, இந்த பேச்சுக்கு கூட, அவன் தந்திருக்கின்ற இந்த பேச்சாற்றலுக்கு கூட நாங்கள் அந்த நியமத்தை கூட எங்களுடைய இபாதத்தை கொண்டு நிரப்பமாக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அன்பளிப்பு, அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இன்று பேச முடியாதவர்கள் எத்தனை கஷ்டங்களை படுகிறார்கள், ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு இன்று தந்திருக்கின்ற இந்த பேச்சை நாவை கொண்டு நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலா அதை தாங்கிக் கொள்வானா? ஒரு சந்தர்ப்பத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே, அல்லாஹு தஆலா இந்த நாவால் பேசக்கூடிய விடயங்களை
கணக்கெடுப்பானா, அவற்றை குற்றம் பிடிப்பானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால ஃபகிலத்க உம்முக யா முஆத் வஹல் யகுப்பு الناس في النار على وجوههم او على مناخرهم الا حصائد السنتهم. மனிதர்கள் இந்த நரகிலே முகங்குப்பர வீசப்படுவது எறியப்படுவது எதனால் தெரியுமா? அவர்களுடைய நாவின் கடுதியினால் தான் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எச்சரித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அத்தகைய ஒரு நாவு, அதனால் வரக்கூடிய பாரதூரம் அல்லாஹு தஆலா எங்களை நரகுக்கு அனுப்ப மாட்டான், முகங்குப்புற வீசி எறிவான் என்றால் அதன் பாரதூரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாவினால் ஏற்படக்கூடிய கடுதிகளில் ஒன்றும் உள்ளதுதான் அல் கீபத்து என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதல். புறம் பேசுதல் என்றால் என்ன? ஒரு சகோதரனத்திலே இருக்கின்ற ஒரு விடயத்தை, இல்லாத ஒரு விடயத்தை அல்ல, இருக்கின்ற ஒரு விடயத்தை அவன் இல்லாத சந்தர்ப்பத்தில், அவன் அருகில் இல்லாத சந்தர்ப்பத்தில், அவன் கேட்காத சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனது புண்படும் என்று அறிந்திருந்தும் அதை பேசினால் அது கைபத்து. இன்று மனிதர்களை எடுத்துக்கொண்டால் 99% வீதமானவர்கள் கைபத்து பேசுகிறார். ஏன்? நாங்கள் கூட தௌஹீத் வாதிகள் என்று, உண்மையான வழியில் இருக்கக்கூடிய நாங்கள் என்று சொல்லிக்கொண்டும் அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி, அடுத்தவர்களை பற்றி கூட்டம் கூட்டமாக நின்று பேசித் திரிகிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொஞ்சம் கூட வழிபடாமல் நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? எங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய நியமத் என்பதை மறந்து, அல்லாஹ் தந்த அருக்கொடை என்பதை மறந்து அவனை பற்றியும் இவனை பற்றியும் குறைகள் பேசி, கீபத்து பேசி அதிலே சந்தோஷம் அடைவதிலே என்ன பிரயோசனம் இருக்கிறது? அல்லாஹ் இந்த நாவை எதற்காக தந்தான்? நல்ல விடயங்களை பேச வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் கீபத்து பேசுகிறோம், அடுத்தவருடைய அடுத்தவரை பற்றி புறம் பேசுகிறோம். இது அற்ப சந்தோஷத்தை தந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கபர்களிலே வேதனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக, கபரிலே ஒரு அடியானுக்கு வேதனை கொடுக்கப்படக்கூடிய முக்கிய காரணமாக இந்த கீபத் இருக்கிறது. கபர் என்றால் இந்த உலகிலே நாங்கள் தனிமையில் இருப்பதில்லை, யாராரோ துணைக்கு இருக்கிறார்கள். ஆகிராவிலும் நாங்கள் தனியே இருக்கப் போவதில்லை, அருகில் நிறைய பேர் இருப்பார்கள். நரகவாதியாக இருந்தாலும் இருப்பார்கள், சொர்க்கவாதியாக இருந்தாலும் இருப்பார்கள். ஆனால் கபரிலே எங்களுக்கு துணையாக எதையும் கொண்டு போய் வைக்க மாட்டார்கள், எங்களுடைய நல்ல மழை தவிர. இந்த உலகிலே நாங்கள் பேணுதலாக வாழ்ந்த வாழ்க்கையை தவிர எதையும் எங்களுக்கு துணையாக வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கபரு வேதனைக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த கீபத் இருக்கிறது. உதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து கீபத் என்று சொல்கின்ற போது அவன் மோசமான குணமுடையவன் என்று ஒருவர் சொன்னால், ஒருவனை பற்றி அவன் மோசமான குணமுடையவன் என்று சொன்னால், அல்லது விளக்கம் குறைந்தவன் என்று சொன்னால், அல்லது அவனுடைய வீடு துப்பரவாக இருப்பதில்லை, இப்படி சொன்னால் கூட அது கீபத்தாகத்தான் ஆகும். உதாரணமாக நீங்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு தங்களை தாங்களே அந்த இடத்தில் வைத்து யோசிக்க வேண்டும். ஒருவருடைய கீபத்தை நாங்கள் பேசுகின்ற போது இப்படி எங்களுக்கு இன்னும் ஒருவர் சொன்னால் அது எப்படி இருக்கும், எப்படியான மனவேதனை எங்களுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் சிந்திக்கின்ற போது அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நாங்கள் விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நாங்களும் அந்த பாவத்திலே திளைத்து, அந்த பாவத்திலே கலந்து நாங்களும் பாவிகளாகிறோம்.
இப்பொழுது ஒருவர் வந்து கீபத்து பேசுகிறார் எங்களிடத்தில் என்றால், ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுகிறார் என்றால், அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹு ரசூலுஹு ஆலம், எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி பேச வேண்டாம் என்று தடுத்து விட வேண்டும். கேட்டுக்கொண்டிருந்தால் கேள்வியின் மூலமாக அந்த பாவத்தை நாங்களும் செய்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் அவரும் புறம் பேசுவதற்கு அது வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கவில்லை, தட்டிவிட்டோம் என்றால் யாரிடம் போய் பேசுவார்? அவரும் சிறிது காலத்திலே புறம் பேசுகின்ற பழக்கத்தை விட்டு விடுவார். நாங்களும் அப்படியா இப்படியா என்று ஆச்சரியமாக கேட்கின்ற போதுதான் அந்த மனிதனுக்கு ஆர்வம் வந்து இல்லாததையும் சேர்த்து சொல்லிவிடுகிறார். ரீபத்து பேசுவதோடு அவதூறையும் சேர்த்து இப்படியாம் என்று சொல்லிவிடுகிறார். அப்படித்தான் எமது விடயங்கள் எல்லாம் வெளியிலே பரப்பப்படுகிறது. இங்கே எமது பள்ளி வாயிலிலே சிலைகள் வைத்து வணங்கப்படுவதாக வெளியூர்களில் உள்ள சிலர் சொல்கிறார்கள். இங்கே வந்தவன் ஏதோ ஒரு அவதூறை பொய்யை சொல்லி இருக்கிறான். அந்த பொய் அப்படியே மற்றவருடைய காதிலே பட்டு அப்படியே அவரும் சொல்லி இந்த ஊரெல்லாம் பரப்பப்பட்டு நாடு முழுக்க பரப்பப்படுகிறதே, இது அவதூறு. சொல்லாததை சொல்கிறார்கள். இப்படி இந்த மனிதர்கள் நாவை கொண்டு அல்லாஹு தஆலா கொடுத்த நியமத்தை கொண்டு பாவமான காரியங்களில் திளைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதை தாங்கிக் கொள்வானா? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சிலர் சிலரோடு புறம் பேசுகிறார்கள். இதை அல்லாஹு தஆலா எதற்கு ஒப்படுகிறான் தெரியுமா? நீங்கள் யாருடனும் யாரும் புறம் பேசாதீர்கள். எங்களுடைய மரணித்த சகோதரன், மரணித்த மனிதனுடைய சதையை இறைச்சியை சாப்பிடுவதற்கு நாங்கள் விரும்புவோமா? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது கூட மனித இறைச்சியை யாரும் சாப்பிடுவதில்லை. மரணித்து நாற்றம் எடுத்த சரீரத்திலிருந்து இறைச்சியை எடுத்து ஒரு மனிதன் சாப்பிடுவானா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி சாப்பிடுவதை இந்த கீபத்துக்கு அல்லாஹு தஆலா ஒப்பாக்கி காட்டுகிறான். அப்படி என்றால் என்ன? அருவறுக்கத்தக்கது, மிக மோசமானது, கீழ்த்தரமானது என்றுதான் அதன் அர்த்தம். அந்த கீபத்தை நாங்கள் இன்று சந்தோஷமாக பலரோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ள கண்கள் இருட்டாகிக் கொண்டிருக்கிறது, இருளாகிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய உள்ளம் திறக்காமல் இருக்கிறது. உள்ளம் திறந்திருந்தால் இதனுடைய பாவத்தின் பாரதூரத்தை நாங்கள் அறிந்திருப்போம். இந்த பாவத்தை மேலும் மேலும் செய்வதால் இன்னும் எங்களுடைய கல்பு இருளாகிக் கொண்டுதான் இருக்குமே தவிர ஒருபோதும் வெளிச்சமாக கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அதை வெறுப்பீர்கள், அந்த மரணித்த சகோதரனினுடைய இறைச்சியை சாப்பிட மாட்டீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்குவா செய்து கொள்ளுங்கள், அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தௌவாபுர் ரஹீம், அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான், பாவங்களை மன்னிப்பவனும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ஏன் இதை அல்லாஹு தஆலா இறுதியில் சொல்கிறான்? நீங்கள் இதுவரையில் குற்றங்களை செய்திருந்தால், ஒருவரை பற்றி குறை பேசியிருந்தால், ரீபத்து பேசியிருந்தால், அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒருவர் மாறு செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்பதன் மூலம் அல்லாஹ் மன்னிப்பான், அவருடைய குற்றங்களை பொறுப்பான். அடியானுக்கு அநியாயம் செய்தால், அடியானுக்கு துரோகம் செய்தால், இன்னொரு சகோதரனுக்கு அநியாயம் செய்கின்ற போது அதை அல்லாஹு தஆலா எப்படியான நிபந்தனையுடன் மன்னிப்பான் என்றால், அந்த அடியான் யாரை பற்றி, யாருடைய அவதூறை இவர் பரப்பினாரோ, யாரை பற்றி இவர் புறம் பேசினாரோ, யாருடைய குறைகளை அலசினாரோ, அந்த அடியானிடம் சென்று இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
உங்களுடைய மனங்களில் கை வைத்து கேளுங்கள். அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவின் மீது கொண்ட பயத்தின் காரணமாக இப்பொழுது இருக்கின்ற மனநிலையில் நீங்கள் நானும் உட்பட எங்களுடைய கல்புகள் அதற்கு இடமளிக்கிறதா? நாங்கள் அல்லாஹு தாலாவுக்காக நாங்கள் இப்படி ஒருவனை பற்றி புறம் பேசி இருக்கிறோமே, ரீபத்து பேசி இருக்கிறோமே, அவனிடம் சென்று விடயத்தை கூறி மன்னிப்பு கேட்கலாம் என்ற எண்ணம் வருகிறதா? நினைத்தால் கூட எங்களுடைய கௌரவம் எங்களை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ற தன்னுணர்வு எங்களுக்குள் இருந்து எங்களை ஆட்டி படைப்பதன் விளைவாக ஒருவனை பற்றி புறம் பேசுகிறோம். புறம் பேசியும் அவனிடம் மன்னிப்பு கேட்காமல், நாங்கள் அறியாமல் செய்ததை உணர்ந்த போது மன்னிப்பு கேட்காமல், அதை நாங்கள் கௌரவத்துக்காக மறைத்து மறுமையில் குற்றவாளிகளாகிறோம். அதே போன்றுதான் அந்நமீமத் என்று சொல்லக்கூடிய கோல், இதுவும் நாவினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளில் என்றும் உள்ளதாகும். அதாவது ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடத்திலே, ஒரு மனிதன் சொன்ன ஒரு விடயத்தை இன்னொரு மனிதனிடத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கொண்டு செல்வது, அவனிடத்திலே போய் கூறுவது, இதுவெல்லாம் நமீமத் என்று சொல்லப்படும் கோல் சொல்வதாக சொல்லப்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத். கத்தாத் என்று சொன்னால் கோல் சொல்லக்கூடியவன். இந்த கோல் சொல்லக்கூடியவன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். இந்த நாவினால் ஏற்படக்கூடிய கெடுதியின் காரணமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, முஃமீன்களுக்கு என்று தயார் பண்ணி வைத்திருக்கின்ற சுவர்க்கலோகத்தில் அல்லாஹு தஆலா எங்களை நுழைவிக்க மாட்டான். நரகத்துக்கு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க முடியுமா? அவர்களை புகழ்கிறோம், அவர்கள் பேரில் சலவாத்து சொல்கிறோம், அவர்களுக்காக விழா எடுக்கிறோம், அவர்களோடு மறுமையில் இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இப்படியான நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களை செய்து அல்லாஹ் தந்த நியமத்துக்களை வீணடித்து வாழ்ந்து நாங்கள் நரகத்துக்கு சென்றால் அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களை காண முடியாது, அவர்களோடு இருக்க முடியாது. அந்த பாக்கியத்தை நாங்கள் இழக்க வேண்டுமா? என்ன அற்பமான துனியாவுக்காக, துனியா விடயங்களுக்காக ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லி அதிலே அவர்களுக்கு பிரச்சினை வருகின்ற போது அதிலே இன்பம் காண்பதற்காக இப்படியான கோல் பேசுகின்ற வேலையை செய்து அதிலே இன்பம் கண்டுவிட்டு நாளை மறுமையில் நிரந்தரமான இன்பத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோமே. கை சேதப்பட வேண்டிய விடயம். அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா சொன்ன வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். சஹாபாக்கள், தாபியின்கள், தபு தாபியின்கள், எங்களுடைய ஷேகுமார்கள், அவுளியாக்கள் காட்டி தந்த பாதையிலே நாங்கள் சீராக நடக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் நாங்கள் பாவிகளாக நாளை மறுமையிலே கை சேதப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் 73 கூட்டமாக பிரியும். அதிலே ஒரு கூட்டம் அவர்கள் யஹூதி நசாராக்கள், இன்று வஹாபிகளை போன்றவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது நேசம் கொள்ளாதவர்கள், அவர்களுடைய நேசத்தை உதாசீனம் செய்தவர்கள், இவர்களெல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்கள், சந்தேகமில்லை. ஆனால் இந்த 72 கூட்டமும் சொர்க்கத்துக்கு செல்லும். ஆனால் அதில் ஒரே ஒரு கூட்டம் தான் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்துக்காகத்தான், அந்த கூட்டத்தில் நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த உண்மை தௌஹீத் வஹ்தத்துல் வுஜூதை நாங்கள் அறிவதற்கு முயற்சி செய்கின்றோம். இதை அறிந்து கொண்டிருக்கின்றோம், இந்த வழியில் நடக்கிறோம். ஆனால் இதை உணர வேண்டும், உள்ளத்தால் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் எங்களிலே இருக்கின்ற பாவங்களை, நஜீசுகளை, கறைகளை நாங்கள் துடைத்தறிய வேண்டும். இல்லை என்றால் இதை உணரமாட்டோம். பாவங்கள் செய்ததற்காக நாங்கள் இந்த கொள்கையை அறிந்து வைத்திருந்தால் கூட
அல்லாஹு தாலா அந்த பாவங்களை நினைத்தால் மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான். நாங்கள் பாவங்களோடு கேள்வி கணக்கில்லாத அந்த கூட்டத்திலே சேர முடியாது. அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட வேண்டும், அதற்காகத்தான் எங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். துனியாவிலே காலத்தை வீணே செலவழிக்க கூடாது. நாங்கள் துனியாவுடைய அமல்களை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனைகள் வராமல் பாதுகாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் ஷேகுமார்களிடத்திலே இருக்கிறது, எங்களுடைய ஷேகிடத்திலே இருக்கிறது. அதை எல்லோருக்கும் காட்டி கொடுக்க மாட்டார்கள், தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மனோநிலையை பொறுத்து, உங்களுடைய அந்தஸ்தை பொறுத்து, அவர்கள் உங்களிலே வைக்கின்ற மகப்பத்தை பொறுத்து அந்த வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுப்பார்கள். அதற்கான முயற்சிகள் தான் நாம் செய்ய வேண்டும். சைதுனா ஜவ்வர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, நாயகமே எனக்கு இஸ்முல்லாவத்தை படித்து தாருங்கள் என்று கேட்கிறார். இஸ்முல்லாவம் என்றால் அல்லாஹ்வுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை கொண்டு நாங்கள் கேட்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு வசப்படுவான், அல்லாஹ் தாங்கள் கேட்கின்ற அனைத்தையும் செய்து கொடுப்பான். அதனால் தான் ஷேகுமார்கள் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அத்தகைய இஸ்முல்லாவத்தை படித்து தருமாறு ஜவ்பர் சாதிக் இமாம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே என்று அவரை அனுப்புகிறார்கள். இப்படியே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பல மாதங்களுக்கு பின்னால் வந்து, நாயகமே எனக்கு இஸ்முல்லாவத்தை படித்து தாருங்கள் என்று மீண்டும் கேட்கிறார். அப்போது நாளை வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருகிறேன் என்று அனுப்புகிறார்கள். அடுத்த நாள் மிக மகிழ்ச்சியோடு அந்த மனிதர் சைதுனா ஜவ்பர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வருகிறார். நான் இன்று இஸ்முல்லாவத்தை படிக்கப் போகிறேன் என்று வருகிறார். அப்போது அங்கிருந்தவர்களை பார்த்து, அவர்களோடு இருந்த தோழர்களை பார்த்து சைதுனா ஜவ்பர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய இடத்துக்கு பக்கத்திலே ஒரு வாவி போன்று ஒன்று இருந்தது. அந்த நீர்த்தேக்கத்திலே இந்த மனிதனை தள்ளிவிடும்படியும், அவன் அதிலிருந்து கரையேறாத வண்ணம் கரையிலே நின்று கொண்டு அவனை அடிக்கும்படியும் வேண்டினார்கள். வந்த அந்த மனிதன் வருகிறான் சபைக்கு, இங்கே இருக்கின்ற வாவிக்கு சென்று உங்களை சுத்தமாக்கி கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் இமாம் அவர்கள். அங்கே சென்ற அந்த மனிதன் முகங்களை கழுவ, முகத்தையும் கைகளை எல்லாம் கழுவ முற்படுகின்ற போது, உதவு செய்ய முற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பின்னால் இருந்தவர்கள் தள்ளிவிட்டார்கள். அதுவும் ஆழமான ஒரு வாவியாக இருந்த காரணத்தினால் இவர் கரையேற முற்படுகிறார், தத்தளிக்கிறார். அப்போது கரையில் நின்றவர்கள் இவரை கரையேற விடாமல் அடித்து மீண்டும் நடுப்பகுதிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அங்கே எவ்வளவு முயற்சி செய்தும் இவரால் தாக்கு பிடிக்க முடியாத நிலை வருகின்ற போது, அவர் தன்னுடைய உயிர் பிரியப் போகிறது என்று அறிந்ததும் தன்னுடைய கல்பு கொருநிலைப்பட அல்லாஹ் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை காரணமாக அரிஷி நடுங்கியது. உடனே ஜவ்பர் சாதிக் இமாம் அவர்களிடத்திலே அல்லாஹு தாலா அறிவித்தான், என்னுடைய அந்த அடியானை காப்பாற்றுங்கள் என்று. உடனே ஜவ்பர் சாதிக் இமாம் அவர்கள் அறிவித்து அந்த அவர்களுடைய தோழர்கள் அந்த அடியானை, அந்த மனிதனை காப்பாற்றுகிறார்கள். அந்த நீரிலிருந்து வந்து கோபத்தோடு கேட்கிறார், ஒரு இமாம் என்று உங்களிடத்திலே வந்து இஸ்முல்லாவத்தை படிக்க கேட்ட போது என்னை கொலை செய்யவா பார்க்கிறீர்கள் என்று கேட்ட நேரம், நன்றாக சிந்தித்து பார், உன்னுடைய இறுதி நேரத்திலே நீ ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாய், அது என்ன என்று கேட்டார்கள். ஆம், என்னுடைய உள்ளம் தரிபட, என்னுடைய உள்ளம் ஒருமனப்பட நான் அல்லாஹ் என்று சொன்னேன் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தை தான் இஸ்முல்லாலம், அந்த வார்த்தை தான் இஸ்முல்லாலம். அதைத்தான் அல்லாஹு தாலா உனக்கு காட்டி தருவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்தான். அந்த வார்த்தையை நீ சொன்ன போது அவனுடைய அரிசி நடுங்கியதாக அவன் எனக்கு சொன்னான் என்று அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பினார்கள். நாங்களும் இன்று எத்தனையோ தரம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறோம், நாவால் தான் சொல்கிறோம். இந்த நாவு பாவங்கள் நிறைந்த நாவு, கரைகள் நிறைந்த நாவு, ரீபத்து பேசிய நாவு,
இன்னும் கோல் சொன்ன நாவு, பொய் சொன்ன நாவு இந்த நாவினால் சொல்லக்கூடிய அல்லாஹ்விலே பிரயோசனம் குறைவு. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்கின்ற போது அரிசி நடுங்கப் போவதில்லை. ஆனால் ஒரு நிலைப்பட்ட மனதோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தவர்களாக சொல்கின்ற போது அங்கே வெளிச்சம் பிறக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய அமானிதங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய நாவை பேணிக்கொள்ள வேண்டும். நாவு மிகவும் பாரசூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. மேலும் இந்த நாவினால் செய்யக்கூடிய பாவங்களில் உள்ளதுதான் பொய். ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை, உண்மைக்கு மாற்றமான செய்தியை இவர் ஒரு இடத்திலே பரப்புகிறார், பலரிடத்திலே சொல்கிறார் என்றால், ஒருவரிடத்தில் சொன்னாலும் சரி பலரிடத்தில் சொன்னாலும் சரி அது பொய். இவர் அறிந்து கொண்டு சொல்கிறார், உண்மைக்கு மாற்றமாக சொல்கிறார். இந்த பொய்யை சொல்கின்ற காரணத்தினால் இந்த பொய்யை மறைப்பதற்கு மேலும் மேலும் பொய்கள் செல்ல வேண்டும். பொய்களை சொல்லிக் கொண்டுதான் இவர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொய்யும் இந்த நாவினால் ஏற்படக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையான பாவம் பொய் உரைப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வருகிறார்கள். பள்ளி வாயிலுக்கு வந்து பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அருகே சென்று, கண்மணியான நாயகமே, எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், நல்லுபதேசம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உசீக பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்குவா செய்வது கொண்டு, அவனை அஞ்சி நடப்பது கொண்டு உனக்கு நான் வசியத்து செய்கிறேன். அதுதான் எல்லா விடயங்களுக்கும் தலையானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய அறிவை அறிய வேண்டும் என்ற ஆவல். மேலும் கேட்கிறார்கள், ஜிதுனி யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் நாயகமே. மேலும் சொல்கிறார்கள், அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் வதிக்ரில்லாஹ், அல் குர்ஆனை ஓதுவதும், அல்லாஹ்வை திக்ரு செய்வதும், அவனுடைய நினைப்பில் இருப்பதும், அவனுடைய எண்ணத்தில் வாழ்வதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால், ஃபஇன்னஹு நூருன் லக ஃபில் அர்லி வதுஹுருன் லக பிஸ்ஸமா, அதுதான் உனக்கு இந்த உலகத்திலே ஒளியாகவும் மறுமையில் உனக்கு சொத்தாகவும் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் கேட்கிறார்கள், ஜிதுனி யா ரசூலல்லாஹ், அதிகமாக சொல்லுங்கள் நாயகமே. இய்யாக வ கஸ்ரத்துல்லாஹிக், அதிகமாக சிரிப்பதை உனக்கு நான் எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹு யுமீதுல் கல்ப, அது கல்பை மரணிக்க செய்யக்கூடியது, கல்பை மௌத்தாக்க கூடியது. இன்று நாங்கள் கல்பை ஹயாத்தாக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோம், ஆனால் அதிகமாக சிரிப்பது கல்பை மரணிக்க செய்யும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வயதுஹபு பினூரில் வஜ்ஹி, இன்னும் அது முகத்தினுடைய ஒளியையும் போக்கிவிடும் என்று சொன்னார்கள். மேலும் கேட்கிறார்கள், ஜிதுனி யா ரசூலல்லாஹ், இன்னும் சொல்லுங்கள் நாயகமே. அலைக்கபில் ஜிஹாத், ஜிஹாதை கொண்டு உனக்கு நான் வசியத்து செய்கிறேன். ஜிஹாத் என்றால் காபிரின்களோடு போரிடுகின்ற ஜிஹாத் ஒன்றும் இருக்கிறது, தன்னுடைய நப்சு என்ற மனோ இச்சையோடு போரிடுகின்ற ஜிஹாது தான் மிகப்பெரிய ஜிஹாத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். ஃபைன்னஹு ரஹ்பானியத் உம்மத்தி, அதுதான் எனது உம்மத்துக்கு பற்றற்ற தன்மையை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். இன்று துனியாவிலே பற்று, பிள்ளைகளிலே பற்று, குடும்பத்திலே பற்று, பணம் காசிலே பற்று, இப்படி எங்களுடைய வாழ்க்கை உலக விடயங்களிலே பற்றாகி கொண்டு போகிறதே தவிர, ஈடுபாடாகி போகின்றதே தவிர, அல்லாஹ்விடத்திலே ஈடுபாடாவது குறைகிறது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் கேட்கிறார்கள், ஜிதுனி யா ரசூலல்லாஹ், அதிகமாக சொல்லுங்கள் நாயகமே. அஹிப்பல் மசாக்கீன வ ஜாலிசுஹும், அவர் மிஸ்கீன்களை நீ நேசம் வைப்பவனாக இரு, இன்னும் அவர்களோடு இருக்கக்கூடியவனாக, அமர்ந்திருக்கக்கூடியவனாக, நீ பழகக்கூடியவனாக இரு என்று சொல்கிறார்.
இன்று மிஸ்கின்களை கண்டாலே நாங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? சற்று விலக வேண்டும். எங்களிடத்திலே இருக்கின்ற பணத்தை கேட்டு விடுவானோ, பொருளாதாரத்தை கேட்டு விடுவானோ என்ற ஒரு எண்ணம் சில நேரம் தோன்றி விடுகிறது அல்லவா? ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்கிறார்கள், மிஸ்கீன்களுடன் அவர்களை நேசம் வைத்து அவர்களுடன் அமர வேண்டும். மேலும் கேட்கிறார்கள், இன்னும் சொல்லுங்கள் நாயகமே, உனக்கு கீழ் உள்ளவர்களை நீ பார், உனக்கு மேல் உள்ளவர்களை நீ பார்க்காதே. அப்படி என்றால் அறிவுடைய விடயத்தில் அல்ல, துனியாவுடைய விடயத்தில், செல்வத்துடைய விடயத்தில் எங்களுக்கு மேல் உள்ளவர்களை, ஒரு சைக்கிள் ஓடக்கூடியவர், மோட்டர் சைக்கிள் ஓடக்கூடியவரை பார்த்து இப்படி ஒரு நிலை இல்லையே, இப்படி நாங்கள் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் வந்தால், ஒரு மோட்டர் சைக்கிள் வைக்கக்கூடியவர், கார் ஓடக்கூடிய ஒருவரை பார்த்து இப்படியான ஒரு வசதி எங்களிடத்திலே இல்லை என்று எண்ணம் வந்துவிட்டால், அது அல்லாஹு தஆலாவுடைய அருளிலே நாங்கள் அற்பமான எண்ணம் வைத்து விடுவதற்கு காரணமாகிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த நியமத்துக்களை குறை கூறுகின்ற ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி விடுகிறது. ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு கீழ் உள்ளவர்களை நீ பார். மேலும் கேட்கிறார்கள், இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் நாயகமே என்று. அப்போது சொல்கிறார்கள், குலில் ஹக்க வ இன் கான முர்ரன், கசப்பாயிருந்தாலும், கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல் என்று அந்த சஹாபிக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துக் கொடுக்கிறார்கள். இன்று நாங்கள் வெறுமனே விளையாட்டுக்கெல்லாம் பொய்களை சொல்லுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றோம். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்தில் அதிக இலாபம் பெற வேண்டும் என்று பொய்களை சொல்கிறோம். வந்த விலையிலும் குறைவாக தருகிறோம் என்ற ஒரு பொய்யை சொல்லி வியாபாரி விற்கின்ற போது அங்கே உங்களுக்கு பணம் வரும், இலாபம் வரும், ஆனால் பரக்கத் இருக்காது, அல்லாஹ் பரக்கத்தை உயர்த்தி விடுவான். பொய் சொல்வதன் காரணமாக பரக்கத் இல்லாமல் போய்விடும். அதே நேரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இன்றையில் மௌனமாக இருக்கட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எதற்காக வீண் பேச்சுக்கள், எதற்காக அடுத்தவரை பற்றி புறம் பேச வேண்டும், அடுத்தவருடைய குறைகளை ஏன் நாங்கள் பேசி திரிய வேண்டும், அடுத்தவரை பற்றி ஏன் கோல் சொல்ல வேண்டும், ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய நியமத்துக்களில் ஒன்றான இந்த நாவை நாங்கள் ஏன் வீண் விரயம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருப்பது சிறப்பானதா, அடுத்தவருடைய குறைகளை பேசுவது சிறப்பானதா? அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருந்து அவனை துதிபடுவது அதன் மூலமாக எங்களுடைய கல்பு வெளிச்சமாகுமா? அடுத்தவனை பற்றி நாங்கள் கோல் சொல்வதால் எங்களுடைய கல்பு வெளிச்சமாகுமா? எங்களுடைய ஆகிராவுடைய வாழ்க்கை உண்மையை பேசுவதால் வெளிச்சமாகுமா, அல்லது பொய்யை பேசுவதால் வெளிச்சமாகுமா? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா இல்முகளையும் படிக்கலாம், ஆனால் அந்த உள்ளத்திலே, அவனுடைய உள்ளத்திலே அந்த இல்மு தரிபாடாக வேண்டும் என்றால், அந்த உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமற்ற உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நூர் எப்படி தரிபாடாகும்? நாங்கள் என்னதான் அறிந்து வைத்திருந்தாலும், என்னதான் விடிய விடிய ஞானம் பேசினாலும், உள்ளத்தை பரிசுத்தமாக்காத வரையில் எங்களுடைய உள்ளத்திலே ஞானம் தரிபடாது, இறை ஞானம் தங்காது. அல்லாஹ்வுடத்திலே நாங்கள் நன்மையாளிகளாக, கேள்வி கணக்கு இல்லாதவர்களாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்திலே நாங்கள் இணைய முடியாது, அல்லாஹ்வுடைய லிகாவை தரிசிக்க முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே இருக்க முடியாது. இதெல்லாம் வேண்டுமென்றால் அல்லாஹ் தந்த அமானிதங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் பேணுதலாக பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இன்னும் ஒரு அமானிதம் மூச்சு. ஒரு மனிதன் 21,600 மூச்சுக்களை ஒரு நாளைக்கு விடுகிறான். 21,600 மூச்சுக்களை, சுவாசத்தை ஒரு மனிதன் சுவாசிக்கிறான். ஆனால் அந்த சுவாசம் எல்லாம் வீணாகத்தான் போய்கொண்டிருக்கிறது எங்களில் அதிகமானோருக்கு.
அல்லாஹ்வுடைய நினைவிலே நாங்கள் தாரிபாடாக்கி விடக்கூடிய மூச்சுக்கள் மிக குறைவு. நாங்கள் அன்றாடம் சாதாரணமாக மூச்சு விடுகின்ற போது 7200 மூச்சுக்கள் தான் உள்ளே தரிபாடாகிறது, 14400 மூச்சுக்களும் வெளியே சென்று விடுகிறது. ஆனால் இஸ்லாமும் ஷேகுமாரும் எங்களுக்கு காட்டி தருகின்ற வழியிலே 14400 மூச்சுக்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே விட வேண்டும். அப்படி நாங்கள் விடுகின்ற போது எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இருப்பது கல்பால் நாங்கள் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தாலா மனிதர்களையும் ஜின்னையும், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே எத்தனை காரியங்கள் இருக்கிறது, அத்தனையும் செய்ய வேண்டும், ஷரியத்தை பேண வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும், எப்படி இபாதத்தோடு இருப்பது, அதற்கான வழிகள் தான் ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் அதிகமாக்கிக் கொள்வதோடு, ஆன்மீக பாதையிலே நாங்கள் கால் தடம் பதிப்பதோடு, எங்களுடைய கல்வை சுத்தப்படுத்தி ஆன்மீகத்தை உள்ளத்திலே உதிப்பாக்குவதற்கு, உள்ளத்திலே நாங்கள் அந்த ஆன்மீகத்தை தரிபாடாக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய நூர் எங்களுடைய உள்ளத்திலே தரிபாடாகுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் பூரணமான மீன்களாக ஆகுவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிப்பதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேகுனா அவர்களுடைய வாழ்நாளை சரீத சுகத்துடன் நீளமாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு எதிரிகளில் இருந்து வரக்கூடிய தீங்குகளையும் ஆபத்துக்களை எல்லாம் தட்டி அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த தௌஹீதுடைய தளத்தையும் இந்த தளத்துக்காக பாடுபடுகின்றவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உலமாக்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த வழியிலே யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, உன்னுடைய தீனுக்காக யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, அவர் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களிலே கஷ்டப்படுவோருக்கு கஷ்டத்தை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நடவடிக்கைகளை தூய்மையாக்கி, எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி, நீ தந்த அமானிதங்களை பேணி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் நீ உன்னுடைய அருளை கொண்டும், உன்னுடைய ஹபீபுடைய இரக்கத்தை கொண்டும் அருள் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.